ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பஜ்ஜிஸோட ப்ராப்பரான ப்ரீடிங்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பஜ்ஜிஸோட ப்ராப்பரான ப்ரீடிங்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொத்தமாக 8 ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம ஐடென்டிஃபை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஐடென்டிஃபைனா நம்ம மேல் ஃபீமேலை கரெக்டாக ப்ரீடிங் விடணும். மேல் ஃபீமேலை கரெக்டாக ப்ரீடிங் விடணும்னா, சில பேர் ரெண்டு ஃபீமேலை ப்ரீடிங் பண்ண விட்ருப்பாங்க, அந்த மாதிரிலாம் விடக்கூடாது. சில பேர் நினச்சி பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மேலேயும் ரெண்டு ஃபீமேலும் விடுவாங்க, இல்லைனா ரெண்டு ஃபீமேலையும் ஒரு மேலேயும் விடுவாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் ப்ரீடிங் போடக்கூடாது, நம்ம பேர்ட்ஸ் ஹெல்த் கெட்டு போயிடும். நீங்கள் கரெக்டாக ப்ராப்பரான ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் போட்டு தான் ப்ரீடிங் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பை பற்றி பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் டூ வந்து என்னென்னா, மேல் ஃபீமேல் ஒரே ஏஜில் இருக்கணும். ஒரே ஏஜில் இருக்கணும்னா எப்படின்னா, ரெண்டும் அடல்ட்டாக இருக்கணும். சில பேர் ரெண்டு செமி அடல்ட்டை வச்சு ப்ரீடிங் பண்ணுவாங்க, அது ப்ரீட் ஆகும், ஆனால் எக்கும் லே பண்ணும். எக்கு அந்த எக்கை எப்படி ஹேச் ஆகணும்னு தெரியாது. அந்த எக்கை எப்படியாச்சும் ஹேச் ஆனாலும் எப்படி நெஸ்ட் அவுட் ஆகுறது, அதுக்கு எப்படி ஃபீடிங் பண்ணுறது அது தெரியாது. குழந்தை பருவம் அது, விளாட்ற வயசு அது, அதனால் அதை வந்து ப்ரீடிங் பண்ணக்கூடாது. அடல்ட்டுனால் எப்படின்னா, ஒரு 10 மாதம் அல்லது 11 மாதம் தான் அடல்ட் ஆகும். அந்த சிக்கு ஆன்ச் ஆனது 10 மாதம் அல்லது 11 மாதம் ஆச்சுன்னா அதை எடுத்து ப்ரீடிங் போடலாம், அது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. இப்போ வாங்க தேர்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 3, இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் கேஜி செட்டப் போட போகிறீங்கன்னா, இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. சில பேர் சின்ன கூண்டை வச்சுக்கிட்டு ப்ரீடே ஆக மாட்டேங்க ப்ரோ, எக்கே லே பண்ண மாட்டேங்க ப்ரோ, எழுத்துலேயாவே இல்லை ப்ரோன்னு சொல்லுவாங்க. சின்ன கேஜெலாம் நம்ம ப்ரீடிங் பண்ணக்கூடாது, அதுக்கு எழுத்துலாம் கெட்டு போயிடும். நம்ம கரெக்டான அளவுக்குலாம் கேஜி இருக்குது. நான் அந்த கேஜ் சைஸு சொல்கிறேன், 1.5 x 1.5 புரியலை ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, உயரம் வந்து 1.5, நீளமும் 1.5, அகலமும் 1.5. இது உங்களுக்கு பெருசாக தோணுச்சுன்னா உயரம் மட்டும் 1.5 வச்சுக்கலாம், நீளம் அகலம்லாம் 1.5 இருக்கட்டும். இந்த சைஸில் ப்ரீடிங் போட்டால் தான் கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும், நம்மளுக்கு ஹெல்த்லேயே ஆகும் இருக்கும், ப்ரீடும் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய இந்த சைஸில் கேஜி வைங்கன்னு. அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 4, இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம கேஜியில் இருக்க அந்த நம்ம பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ், பஜ்ஜீஸ்லாம் நிற்கிற அந்த ஸ்டிக்கை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியம். என்னோடய பஜ்ஜீஸ் வந்து மேட் ஆகுது ப்ரோ, ஆனால் எக்கேலே பண்ண முடியுது ப்ரோ, நிறையா பேர் அது மாதிரி கேட்பேங்க. அதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக தான் இருக்கும். உங்கள் ஸ்டிக்கு அப்படியே ப்ராப்பராக நிற்கணும், ஆடாமல் இருக்கணும். மேட்டிங் ஆகும்போது அதுக்கு ஆடிச்சுன்னா அதுக்கு ப்ராப்பராக மீட்டிங் ஆகாது, அதனால உங்களுக்கு எக்கும் லே பண்ணாது. அதனால தான் நீங்கள் ஸ்டிக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதே மாதிரி ஆடாமலும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக மேட் ஆகி உங்களுக்கு எக்கு லே பண்ணும், அந்த எக்குலேருந்து சிக்கும் ஹேட்ச் ஆகும். நீங்கள் அதனால் நீங்கள் நல்லா ஸ்டிக்கு ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஆடாமலும் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸ்டெப் நம்பர் 5, பாதி பேர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதுவரை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தாலும் இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீதி ஒன்று எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா, 4 பாயிண்ட்டுக்கிட்ட இருக்குது, 4 ஸ்டெப்புக்கிட்ட இருக்குது. 4 ஸ்டெப்பையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 5th ஸ்டெப் என்னன்னா, இந்த பாட் அண்ட் ப்ரீடிங் பாக்ஸ். நான் பாட் அண்ட் ப்ரீடிங் பாக்ஸை பற்றி தான் அப்படின்னு சொல்ல போகிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. நம்ம பேர்ட்ஸ் எக்லேயே பண்ணணும், பாட்லேயோ அல்லது ப்ரீடிங் பாக்ஸ்லேயோ எதில் வேணால் நம்ம ப்ரீடிங் பண்ணலாம். பாட்லேயும் பண்ணலாம், ப்ரீடிங் பாக்ஸ்லேயும் பண்ணலாம். ஏன்னா இந்த சீசன் வந்து சம்மர் சீசன். இந்த சீசனில் என்ன கேட்டிங்கன்னா, நான் ப்ரீடிங் பாக்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். சில பேர் பாட்டில் பண்ணுவாங்க, பாட் ரொம்ப ஹீட் ஆகும் இந்த சம்மர் சீசனில். அதனால் சில ஃபீமேல் வந்து போய் பானைக்குள்ளாரே உட்காராது, அதனால எக்கு ஹேட்ச் ஆகாது. அதனால் நாங்கள் இந்த சீசனில் வந்து ப்ரீடிங் பாக்ஸ்லேயே பண்ணுங்கள். நம்ம வேறு பேசியிருந்ததை விட்டு வேறு பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டோம். இப்போ நான் இதை பற்றி சொல்லி ப்ரீடிங் பாட்லேயோ அல்லது ப்ரீடிங் பாக்ஸ்லேயோ எக்லே பண்ணுவோம். இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு நார்மலான சைஸில் பாட்டோ அல்லது ப்ரீடிங் பாக்ஸோ வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் எக்கு 8 எக் லே பண்ணிச்சின்னா ஒரு 3 எக் அந்த மாதிரி தான் அதால் ஹேட்ச் ஆக்கி நெஸ்ட் அவுட் ஆக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு தான் அதில் ஸ்பேஸ் இருக்கும். அதனால் நீங்கள் பெரிய பாட்டோ அல்லது பெரிய ப்ரீடிங் பாக்ஸோ கட்டினீங்கன்னா ஒரு 8 எக்கில் 5 எக்காச்சும் நெஸ்ட் அவுட் ஆக்கி தரும் சிக்காச்சு. ஆனால் நிறையா ஸ்பேஸ் இருக்கும், அது நல்லா ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்தா
எட்டில் ஆறு ஆறு ஏழு அந்த மாதிரி கொடுக்கும். நீங்கள் அதனால் நீங்கள் கேஜி செட்டப் பண்ணும் போதே நீங்கள் பெருசாக பெரிய ப்ரீடிங் பாக்ஸோ அல்லது பெரிய பாட்டோ கட்டிடுங்க. இல்லைன்னா நடுவில் போய் மாற்றணும், அதை டிஸ்டர்ப் பண்ணணும், அதுக்கு எதுக்கு. அதனால் நீங்கள் கேஜி செட்டப் பண்ணும் போது பெரிய பாட்டோ அல்லது பெரிய ப்ரீடிங் பாக்ஸோ செட் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ள போகலாம். ஸ்டெப் நம்பர் 6. இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்பில் வந்து நான் கட்டில் போனை பற்றி சொல்ல போகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் ப்ரோ எனக்கு மேட்டாகுது ப்ரோ, எக்கெல்லாம் வைக்கிது ப்ரோ, எக்கே வைக்க மாட்டேங்குது ப்ரோன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு மிஸ்டேக்காக இருக்கும். நான் ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்டெப் சொன்னால நாலாவது ஸ்டெப்பு, அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டுத்தையும் கரெக்டாக பண்ணுங்கள். கட்டில் போடணுன்னா கண்டிப்பாக வச்சாங்கண்ணா, கண்டிப்பாக வச்சாங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் மேட் ஆகும். ஏன்னா எக்கே லே பண்ணாது. இந்த கட்டில் போட ஒரு நிறைய கால்சியம் சத்து இருக்குது, அதனால் உங்கள் எக்கு ஹேட்ச் ஆகும், எக்கும் லே பண்ணும். அதனால தான் நிறையா ப்ரீடிங் சொல்லுவாங்க, ப்ரீடர்லாம் சொல்லுவாங்க, கட்டில் போன் வச்சிங்களா, கட்டில் போன் வச்சிங்களான்னு கேட்பாங்க. நானும் அதான் சொல்லுவேன், கட்டில் போன் வைங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் அதில் வராது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக வைக்கலாம். அடுத்து நம்ம 7th ஸ்டெப்பை பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 7. 7th ஸ்டெப்பில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, கேஜி செட்டப்பை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறேன். கேஜி செட்டப்லாம் நீங்கள் கரெக்டான இடத்துல கேஜி வைக்கணும். கரெக்டான இடம்னா எப்படின்னு ப்ரோ கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம தினை க்ளீன் பண்ண கேஜி க்ளீன் பண்ண போகிறோம்னா வச்சுக்கோங்களேன், பண்ணிவிட்டு வெளியே வந்தோம்னா நம்ம நைட்டு வரையும் அந்த இடத்துக்கே போகக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல வைக்கணும். அந்த மாதிரி என்னென்னா யாரும் அந்த நடமாட்டம் இல்லாத இடத்துல வைக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த எலி பூனை பள்ளி அந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம பயப்படாமல் தைரியமாக ப்ரீட் ஆகி எக்கெல்லாம் வைக்கும். நம்ம சிக்கு எங்களுக்கு தைரியமாக ஹேட்ச் ஆக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த இதுங்க வைக்கும். அதனால் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் வராத அளவுக்கு பார்த்துடுங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 8. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 7 ஸ்டெப்பை பின்பற்றினா மட்டும் போதும், இந்த 8வது ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக பின்பற்றணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 8வது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான ஃபுட்டு. நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பரான ஃபுட்டை கொடுத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த கரெக்டான ரிசல்ட்டு தான் ப்ராப்பரான ஃபுட்டு கொடுத்தா தான் இந்த கரெக்டான ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த ப்ராப்பர் ஃபுட்டை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.